ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வந்துட்டு இந்த ஒரு ஈவெண்ட்டு வந்து வந்திருக்கும், நிறைய பேத்துக்கு இந்த ஈவெண்ட்டு வராமே இருந்திருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பக் ஈவெண்ட்டு மாதிரி, ஓகேங்களா? மற்ற ஈவெண்ட்டு மாதிரி இல்லாமல் இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரிவார்டு வந்து தரானுங்க மக்களே, ஓகேங்களா? நிறைய பேத்துக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் பூயா பாஸ்லாம் வந்துருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா அதை வந்து எப்படி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறது, இல்லை எப்படி இந்த ரேர் ரிவார்ட்ஸ்லாம் வந்து வாங்குறது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். மெயினாக வந்துட்டு நியூஸ் லீக்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் கேம்குள்ளே வரதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. சரி ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம கேம்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மந்த்துக்கான பூயா பாஸ் வந்து வந்திருக்கும். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் வந்து போட்டிருப்பானுங்க. பிகாஸ் நான் வந்து போன மாதத்துக்கான பூயா பாஸ் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ யாரெல்லாம் வந்து வாங்கியிருந்தீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த டிஸ்கவுண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது, 400 டைமண்ட் கிட்டே காட்டும் கரெக்டாக. பட் அந்த டிஸ்கவுண்ட்டோட உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா வெறும் 320 டைமண்டுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த வழக்கம் போல் தாங்க அந்த 4 எக்ஸ்ட்ரா எமோட் ஸ்லாட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்டில்ஸ் கொடுப்பானுங்க. எமோட் மெயினாக அந்த இதில் புயா பஸ்ஸில் இருக்குது, இதெல்லாம் வந்து கொடுப்பானுங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 4 எமோட் ஸ்லாட் வந்து பெர்மனெண்ட்டாக நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிது இது வந்து எல்லா பூயா பாஸும் போடுவாங்க பார்த்தீங்களா. அந்த பூயா பாஸ் போகிற டைமிங்கில் 30 நாளைக்கு மட்டும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு இந்த வாட்டியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஷார்ட் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மெயினாக இந்த பூயா பாஸ் ஏதாவது இன்றைக்கே வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து நிறைய டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் விடானுங்க, கொஞ்சம் பைத்தியம் போச்சுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா அந்த பக் ஈவெண்ட் இல்லாமல் லக்கி வீல் ஈவெண்ட்டும் வந்து வரப்போகுது, அதாவது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த பக் ஈவெண்ட்டில் நிறைய பேத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூயா பாஸும் வேறு விடானுங்க, ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகிறது பெட்ரு மக்களே, ஓகேங்களா? பிகாஸ் நீங்கள் இவ்வளோ டைமண்ட் கொடுத்து போகிறதுக்கு அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் வந்து நீங்கள் போட்டுக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர நமக்கு இந்த லக்கி வீல் ஈவெண்ட்டில் விடுவானுங்க பார்த்தீங்களா பூயா பாஸு. ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணி இதுக்கு மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நீங்கள் பூயா பாஸை வந்து டேரெக்டாக டைமண்ட் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இல்லை ஸ்பின் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். நான் உங்களுக்கு நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் ஒரு புது வகையான டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அண்ட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி லிமிடெட் அக்கௌண்ட், அதாவது ஒரு சில அக்கௌண்ட்டுக்கு மட்டும் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஓப்பன் பண்ணி கரெக்டாக அதோ இந்த இடத்த நோட் பண்ணி பாருங்கள், கெல்லியோட ஃபேஸ் போட்டு டிஸ்கவுண்ட் மாதிரி போட்டிருப்பானுங்க. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 80 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு போட்டிருப்பானுங்க, செக் பண்ணி பாருங்கள் இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் டப்னா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணால் அதுவும் கிடையாது. பிகாஸ் நான் பாருங்கள் மந்த்லி பாஸ்லாம் போட்டிருக்கேன், ஓகேங்களா? எனக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து வந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஈவெண்ட் வந்து இவங்களுக்கு மட்டும்தான் வரும், இவங்களுக்கு வராது அப்படின்லாம் கிடையாது. இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்து இருக்கும், ஓகேங்களா? இல்லை கொடுத்துக்க ரிவார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரிவார்டு வந்து கொடுப்பானுங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்கானுங்க பார்த்தீங்களா, அதுவே என் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இங்கே வந்துட்டு பாருங்கள், இது வந்து என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டில் வந்தது. ஸோ இது வந்து நான் ஒரு வாட்டி இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்டில் வாங்கியாச்சா. ஸோ பண்டில் வாங்கினதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவுண்ட் வந்து மாறவே கிடையாது, அந்த ரிவார்ட்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாறல, ஓகேங்களா? இது நீங்கள் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறமா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டோ இல்லை இந்த ரிவார்டுக்கான அடுத்த செக்ஷனாக வந்து மாறும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு, ஓகேங்களா? அதுவே இன்னொருத்தனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பாருங்கள், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தனுக்கு வந்தது, இதில் வந்துட்டு அதே சேம் டிஸ்கவுண்ட் தான், பட் ரிவார்ட்ஸ் வந்துட்டு பாருங்களேன். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவோ டோக்கன்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஒர்த்தான ரிவார்டு. இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்ட் சுவிச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுக்கல கரெக்டாக. பட் அதுவே இப்போ வந்துட்டு பாருங்கள், ஸோ இங்கே வந்துட்டு பாருங்கள், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு வந்தது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90% டிஸ்கவுண்ட். அதுவே கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், நீங்கள் 9 டைமண்ட் கொடுக்குறது மூலயமா அந்த ரிவார்ட் செக்ஷனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றிக்க முடியும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கும் கிடையாது, நம்ம ஸ்மார்ட் மச்சி கேம் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்தது, ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. என்னோட அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்டு வாங்கினதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு
பாருங்கள். அது 90% டிஸ்கவுண்ட்லேருந்து 80-70 அது மாதிரி குறைஞ்சிக்கிட்டே போகும் போல், ஓகேவா? ஸோ அதுவே கீழே அந்த ப்ரைஸ் ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை 9 டேமன் கொஞ்சம் நீங்கள் வந்து மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு செக்ஷனில் இருக்க ரிவார்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாறுதுங்க. அதோ இந்த மாதிரி, ஓகேங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விட்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதி பேத்துக்கு மட்டும்தான் வந்து இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இப்போ வந்து ப்ரோ எனக்கு இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டே வரல ப்ரோ, எப்படி ப்ரோ வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா இதுக்காக சனியாக ஐ மீன் ஸ்பெசிஃபிக்காக ட்ரிக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பக் ஈவெண்ட்டா இல்லை அது என்னன்னே தெரில, டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணுறானுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இன்னும் இந்த ஈவெண்ட் வரல அப்படின்னா மேக்ஸிமம் மார்ச் 4ங்க, ஓகேங்களா? ஸோ மார்ச் 4க்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரோட அக்கௌண்ட்டுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும், ஓகேங்களா? நீங்கள் செக் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 4, 5 அந்த டேட்டுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு ப்ரோ, எனக்கு இந்த ஈவெண்ட் பிடிக்கல, டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வேறு தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அதுக்காகவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் இருக்குது. பிகாஸ் கம்மிங் மார்ச் 4 அன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே இந்த மார்ச் மந்த்துக்கான டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் வந்து வரப்போகுதுங்க. என்ன ஈவெண்ட்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா லக்கி வீல் ஈவெண்ட். ஓகே, என்னன்னு சொல்லி தெரில, முன்னெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டே வராதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் இந்த மந்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சர்ப்ரைஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக் ஈவெண்ட் மாதிரி வந்துட்டு இருக்குது. இதுக்கு இடையில லக்கி வீல் ஈவெண்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்குதுங்க. ஓகே, இந்த லக்கி வீல் ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இந்த அமௌண்ட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்டில், இந்த பண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கேட் இருக்குது பார்த்தீங்களா பூனை, ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஈவெண்ட் வந்து கேமுக்குள்ளே வர வேண்டியதாக இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி வரது தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பண்டில்ஸ் எல்லாமே, ஓகேங்களா? பட் அந்த ஈவெண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு கேன்சல் பண்ணி அதில் வர வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்கி வீல் ஈவெண்ட்டில் வந்து விட போகிறாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க மக்களே. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேல் பண்டில் இதோட ஃபீமேல் பண்டிலும் இதே மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஸ்கின்னு, ஸோ அதுக்கு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட்டு, அப்புறம் இந்த ஸ்ட்ரீட் பாய் பண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லக்கி வீல் ஈவெண்ட்டில் வந்து விட போகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கார் ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதோ இந்த பண்டில் தான், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஸ்டார்டிங்ஸில் ரொம்ப ரேர் பண்டில், அந்த மெயின் அந்த ஷூ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது ரொம்ப ரேர், ஓகேங்களா? ஸோ இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்கி வீல் வந்து விட போகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து இந்த பிளாக் கலர் க்ளோவல், ஃப்ரீ ஃபயரில் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த ஃப்ரீ க்ளோவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவல் ஸ்கின் தான். அண்ட் இது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த எமௌண்ட் செம்மையாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் இதுக்கடுத்தது அந்த ஈவோ டோக்கன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பானுங்க, ஓகேங்களா? அண்ட் மெயினாக இந்த ஒரு லக்கி வீல் ஈவெண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூயா பாஸ்க்கு டிஸ்கவுண்ட் இருக்காதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. மேபி அந்த சர்ப்ரைஸ் ஈவெண்ட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பக் ஈவெண்ட், மேபி அதில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி லக்கி வீல் ஈவெண்ட்லாம் இருக்காதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? இந்த லக்கி வீல் ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் மார்ச் 4 அன்னைக்கு நம்ம கேமுக்குள்ளே வந்து வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே, ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கிடச்ச அப்டேட்ஸு. ஸோ இந்த வீடியோவை மெயினாக உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி அந்த சர்ப்ரைஸ் ஈவெண்ட்டும் அவங்களுக்கும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேளுங்க, ஓகேவா? ஸோ வரலனாலும் டோன்ட் வரி, உங்களுக்கு இன்னும் அந்த மார்ச் 4க்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரோட அக்கௌண்ட்லேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட் வந்து வந்துடும் கண்டிப்பாக, ஓகேவா? எனிவேஸ் மக்களே, ஃபைனலாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ஈவெண்ட் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கார்த்திகேயன் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைஃப் லான்ச்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அண்ட் 100K இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க மக்களே, ஓகே? மெயினாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ரீ ஃபயர் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் அந்த புது பக் ஈவெண்ட் பற்றியும் நமக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய லக்கி வீல் ஈவெண்ட் பற்றியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை பை, டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.